சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது வீடியோவில் குகேஷ்கும் பிரகுக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம் இந்த ஆட்டத்துக்கு முன்னாடியே நான் வந்து ப்ரகோட கேம் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன் கிரியோட விளையாண்ட கேம் ஸோ செக் பண்ணலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பரான ஒரு ஆட்டம் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுற்று நாங்கள் இருந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஓப்பனிங் அதாவது இந்த ராப்பிட் செக்ஷன் அண்டு இந்த பிளிட்ஸுக்கு போயிட்டாங்கன்னா சொல்லவே தேவையில்ல ஓப்பனிங்கோட சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ குகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நைட் எஃப் த்ரீ ஓப்பன் பண்ணுறாரு அதுக்கு நைட் எஃப் சிக்ஸாக இருக்குது இமீடியட்டாக வந்து பி த்ரீ விளையாட்றாரு பான் டு ஜி சிக்ஸ் அதுக்கப்புறம் பிஷப் டு பி டூ ஸோ இது வந்து நிம்சோல் ஆர்சன் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அல்லது ஒன் பி த்ரீன்னு சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு ஓப்பனிங் ரீசெண்ட் இயர்ஸில் ஸோ அந்த ஒரு ஓப்பனிங் வந்து இங்கே கையாளுறாரு நிம்சோல் ஸோ பிஷப் ஜி செவன் அதுக்கப்புறம் பான் ஜி த்ரீ ரெண்டு பிஷப்பையும் பேண்ட் செடோ பண்ணுறாங்க அதாவது பார்க்குறதுக்கே ரொம்ப வேடிக்கையாக இருக்கு ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி விளையாடுற மாதிரி ஒரு சிமெட்ரிக்கலான ஒரு பொசிஷனை உருவாக்குறாங்க கேன்சல் பண்ணுறாரு அவரும் கேன்சல் பண்ணுறாரு சரி ஓகே இ த்ரீ அண்ட் தென் இங்கே சிமெட்ரியை ப்ரேக் பண்ணி பானை சி ஃபைவ்க்கு புஷ் பண்ணுறாரு சி ஃபைவ் புஷ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பானை டி ஃபோருக்கு அட்வான்ஸ் பண்ணி அந்த சென்டரை வந்து பிடிக்க பார்க்குறாரு பட் ஓகே ஏன்னா அது சி பானை அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை ஏன்னா ப்ரக் வந்து இங்கே ட்ரேட் பண்ணுறாரு ட்ரேட் பண்ண உடனே அவர் இ பானை தான் வெட்ட முடியும் ஸோ வெட்டினதுக்கப்புறம் அவர் டி டி ஃபைவ் அட்வான்ஸ் பண்ணுறாரு நைட் பி டி டூ டெவலப் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நைட் சி சிக்ஸ் டெவலப் பண்ணுறாரு அதுக்கப்புறம் ரூக் இ ஒன் ரூக் இ ஒற்கு அப்புறம் பான் டூ இ சிக்ஸ் ஸோ பான் டூ இ சிக்ஸ்க்கு அப்புறம் பான் டூ ஏ ஃபோர் ஸோ ரூக் இஎய்ட்டை டெவலப் பண்ணுறாரு அதுக்கப்புறம் நைட்டு சென்டரில் வைக்கிறாரு ஸோ நைட்டு சென்டரில் உடனே ரூக் வந்து சி எய்ட்க்கு கொண்டு வராரு இன் கேஸ் வெட்டினாக்கா நீங்கள் வெட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஸோ நைட் டி எஃப் த்ரீ ஸோ அடுத்த நைட்டை வந்து பார்த்திங்கன்னா பிரதர் நைட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறாரு பான் டூ ஏ ஃபைவ் ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கனா எஃப் செவனை த்ரெட்டன் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா நைட் டு ஜி ஃபை அப்படி விளையாடும் போது நீங்கள் ஆக்சுவலாக ஃபோர்ஸ் பண்ணுறீங்க இப்போ வெட்டி தான் ஆகணும் அப்படி வெட்டும்போது நீங்கள் வந்து டீன் டு இ ஃபைவ் விளையாடுவீங்க உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் அட்வான்டேஜ் இருக்குது ஆனால் இதில் சின்ன இஷ்யூ என்ன அப்படின்னா பிளாக் பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை டார்கெட் பண்ண ஒரு வாய்ப்பாக அமையும் ப்ளஸ் எக்ஸாம்பிள் நைட் எஃப் த்ரீக்கு அப்புறம் இந்த பான் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா சீல் பான் வந்து ஒரு வீக் பானாக இருக்கும் இந்த ஒரு செமி ஓப்பன் ஃபைலில் ப்ளஸ் அவருக்கு வந்து லாங் டைம் அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பானை வந்து ஆர் டி பானை வந்து பாஸ் பண்ண மாற்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் நைட் ஜி ஃபைவ் ஒரு இன்ட்ரெஸ்டான சாய்ஸாக இருந்திருக்கலாம் நைட் டெக் சி சிக்ஸ் அதுக்கப்புறம் ரூக் டேக் சி சிக்ஸ் விளையாடுறாரு பிஷப் எஃப் ஒன் ஜஸ்ட் இங்கே பின்னர் ஸ்கீவர் ஏன்னா ரெண்டு பீஸோட வேல்யூம் சேம் அப்படிங்கிறதுனால ஸோ அதனால் திரும்பவும் ரூக்கை மூவ் பண்ணிடுறாரு பிஷப் டு சி ஒன் ஸோ பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோப் இல்லாமல் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இ ஃபைவ் ஸ்கொயரில் இப்போதைக்கு நமக்கு போதுமான அளவுக்கு கண்ட்ரோல் இருக்குது அப்போ பிஷப்பை கொஞ்சம் வேறு எங்கேயாவது மூவ் பண்ணலாம் அதே வேலையை கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் பிஷப் எஃப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு நைட் இ ஃபோர் அதுக்கப்புறம் பிஷப் எஃப் ஃபோர் பான் ஜி ஃபை ஜஸ்ட் கொஷின் பண்ணுறாரு இமீடியட்டாக பிஷப்பை ஸோ பிஷப் இ த்ரீ போயிடுது அதுக்கப்புறம் பான் டூ எஃப் ஃபைவ் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணுறாரு எஃப் ஃபோர் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு பிரேக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா இந்த பொசிஷனோட இது ஸோ அதனால் ரூக் எஃப் எயிட் போயிட்டு திரும்பவும் பிரேக் பண்ண கண்டினியூ பண்ணுவார் நைட் இ ஃபைவ் அதுக்கப்புறம் ரூக் எஃப் எயிட் ஸோ பான் டூ எஃப் த்ரீ கிக்கிங் த நைட் ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட கிரிட்டிக் மூமெண்ட்டை ரீச் பண்ணி இருக்கோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நான் வந்து இங்கே பண்ணியிருக்கேன் மூவ்ஸ்லாம் டுவெண்ட்டி ஒன் மூவ்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது வரைக்கும் குகேஷ்க்கு பதினாலு நிமிஷமும் பிரகுக்கு வந்து பார்த்திங்கனா எட்டு நிமிஷமும் இருக்குது ஸோ எஃப் த்ரீக்கு அப்புறம் இங்கே கவுண்டர் அட்டாக் தான் வந்து பெஸ்ட் சாய்ஸ் அதுதான் வந்து விளையாடுறாரு பிரகு எஃப் ஃபோர் ஸோ குகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா பிஷப்ப சி ஒனுக்கு ரீட்ரீட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் குயின் சி செவன் சி டூ ப்ரெஷர் பண்ணுறாரு ஸோ இந்த நிலையில் வந்து டெக்ஸ் இ ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாய்ஸாக இருந்திருக்கலாம் பிரகுக்கு ஸோ டெக்ஸ் இ ஃபை அண்ட் தென் நைட்டை மூவ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஷப்போட டயகுலன் ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீக் பானாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதையும் நம்ம வந்து டார்கெட் பண்ண முடியும் ஸோ அதனால் பிஷப் டெக்ஸ் இ ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பட் குயின் சி செவன் டெவலப் பண்ணி சி டூ அட்ராக் பண்ணுறாரு பிஷப் ஏ த்ரீ போய்ட்டு ரூக்குக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாரு இந்த இடத்துல ஒரு ரொம்ப லென்த்தியான லைன் வச்சுக்கோங்களேன் ரொம்ப அது புரியவும் புரியாது பட் இருந்தாலும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் சரி இந்த நைட்டை ஏன் வந்து பிளாக் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிஷப் ஏ த்ரீ விளையாட்றதுக்கு பார்த்து எஃப்என்ட்டு இ ஃபோர் விளையாடுனாங்க அப்படின்னா என்ன ஆகும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராங்கான பிஷப் வந்து பார்த்திங்கன்னா கேம்குள்ளே ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும் ப்ளஸ் சென்ட்ரல் இருக்கக்கூடிய பான்ஸோட ப்ரெஷர் ரொம்ப இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு டிடெக்ஸ் இ ஃபை குயின்ஸ் இ ஃபை செக் கிங் ஹெச் ஒன் அதுக்கப்புறம் டிடெக்ஸ் இ ஃபோர் ஆட முடியும் த்ரெட்னிங் டு கிவ் த டிஸ்கவரி ஸோ ஜி டெக்ஸ் எஃப் ஃபோர் விளையாடலாம் அதுக்கப்புறம் ஜி டெக்ஸ் எஃப் ஃபோர் அதுக்கப்புறம் பிஷப் ஏ த்ரீ பிஷப் ஏ த்ரீக்கு அப்புறம் ஸ்கீவர் ஸ்கீவர் அப்புறம் செக் செக்கு அப்புறம் பிஷப் ஜி டூ அதுக்கப்புறம் திரும்ப வெட்டு கிங்டெக்ஸ் ஜி டூ அதுக்கப்புறம் எஃப் த்ரீ செக் அதுக்கப்புறம் டெக்ஸ் எஃப் த்ரீ டேக்ஸ் எஃப் த்ரீ அதுக்கப்புறம் பிஷப்டெக் சி ஃபைவ் இப்படி வந்து அந்த பீஸை வந்து ரெக்கவர் பண்ண முடியும் பட் இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ரூக் டெக் சி ஃபைவ் ஆட முடியாது அதுக்கு பதில் ரூக் எஃப் டூ தான் செக் கொடுக்கணும் செக் கொடுத்ததுக்கப்புறம் ஏன்னா ரூக் இஸ் ஹேங்கிங் ஸோ அந்த காரணத்தினால ஸோ கிங்கை வந்து மூவ் பண்ணதுக்கப்புறம் ரூக்டேக் சி ஃபை விளையாட விளையாட முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன் வச்சுக்கோங்களேன் அதாவது எஃப்டெக் சி ஃபோர் ஆடி இவ்வளோ லென்த்தான ஒரு கேல்குலேஷன் கண்டிப்பாக கிளாசிக்கல் கேமாக இருந்தால் பண்ணியிருப்பாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் பிஷப் ஏ த்ரீ ரன்னிங் த ரூக் ஸோ ரூக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே விட்டுட்டு அவர் எஃப் இன்ட்டு ஜி த்ரீ விளையாடுறாரு எஃப்டெக்ஸ் இ ஃபோர் விளையாடுறாரு அதுக்கப்புறம் இவர் சென்ட்ரல் கூடிய நைட்டை வெட்டிடுறாரு பட் ஜி டெக்ஸ் எஸ் டூ வச்சுக்கப்புறம் ப்ரக் வந்து கம்ப்ளீட்டாக பெட்டராக இருக்கார் கிங் ஹெச் ஒன் கிங் ஹெச் ஒனுக்கு அப்புறம் ஃபாலோப் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டுமே இந்த நிலையை வந்து பார்த்திங்கன்னா அவரால தக்க வச்சு அவரால் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல மேற்கொண்டு இந்த ஆட்டத்தை வந்து அவரோட பக்கம் வந்து சாய்க்க முடியும் பட் கேமில் என்ன நடந்தது அப்படின்னா அவர் ரூக் எஃப் டூ வந்து விளையாடுறாரு இதனால் ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா வாய்ட் ரொம்ப பெட்டராக இருக்காரு ஸோ குகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக் பானான இ சிக்ஸ் அட்டாக் குயின் ஜி ஃபோர் ஆடுறாரு அதுக்கப்புறம் டெக்ஸ் இ ஃபைவ் அப்படின்னு சொல்லி கேம் கண்டினியூ ஆகுது அப்போ இந்த நில குகேஷ் அவர் பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்ன மூவ் ஆடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ரூக் டெக்ஸ் எஃப்ஒன் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கலாம் ஏன்னா ரூக் டெக்ஸ் எஃப்ஒனுக்கு அப்புறம் டெக்ஸ் இ ஃபைவ் அதே சேம் வேரியேஷன் தான் அல்லது டிடெக்ஸ் இ ஃபோர் கன்சிடர் பண்ணலாம் ஸோ டீடெக்ஸ் இ ஃபோருக்கு அப்புறம் இந்த டிஸ்கவரி தான் இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப கீ ஐடியா ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு மூவான இ டூ வந்து விளையாடுறீங்க இப்போ ரொம்ப என்ன சொல்கிறது இப்போ வந்து இந்த டிஸ்கவரி வரப்போது அப்போ நம்ம வந்து மூவ் பண்ணலாமா கிங்க மூவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இந்த பானை வெட்டலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக வெட்ட முடியாது ஏன்னா பிஷப் இ ஃபைவ் பானின் டீ அண்ட் தென் குயின் இ ஃபைவ் வின் த கேம் ஏன்னா இங்கே வந்து நீங்கள் ஜி டூக்கு மட்டும்தான் போக முடியும் அல்லது நீங்கள் ஹெச் த்ரீக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா தென் ரூக் சி த்ரீ செக்கு அண்ட் தென் கேம் ஓவர் ஸோ இந்த மாதிரி பல மேட்டிங் நெட்டுக்குள்ளே இந்த இடத்துல மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எப்போ அப்படின்னா இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் எஃப் ஓனுக்கு அப்புறம் அவர் விளையாடிக்கக்கூடிய ஒரு மூ வந்து பார்த்திங்கன்னா நாட் பெஷப்டெக்ஸ் இ ஃபைவ் அதுக்கு பார்த்து டி டெக்ஸ் இ ஃபோர் ஸோ இந்த வேரியேஷன் கன்சிடர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு அட்டாக்கிங் கேம் வந்து அவருக்கு கிடச்சிருக்கும் பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ரூக் எஃப் டூ விளையாடுறாரு ஜஸ்ட் அந்த பானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குறாரு ப்ளஸ் ரொம்ப லாஜிக்கலான ஒரு மோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான மோ அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா குயின்டெக்ஸ் இ டூ அடுத்து ரூக்கை டபுள் பண்ண பார்க்கறாரு அடுத்து ஸோ தேவைப்படும் போது அவர் வெட்டிட்டு அதுக்கப்புறம் இ த்ரீ வரலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் அதுவே ஒரு த்ரெட்டு தான் ஆக்சுவலாக ஸோ டேக்ஸ் டேக்ஸ் அண்ட் தென் டிஸ்கவரி செக் செக்மேட் ஆக்சுவலாக ஸோ பட் கேமில் குயின் ஜி ஃபோர் அலோவ் பண்ணுறாரு ஏன்னா இது எதுவுமே வந்து இமீடியட்டாக நடக்காது ரெண்டு மூணு மூ தேவைப்படும் பிஷப் டெக்ஸ் இ ஃபைவ் டெக்ஸ் இ சிக்ஸ் இன் பிட்வின் செக் கிங் எச் அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் இ சிக்ஸ் வச்சு ஆர் இ வச்சு குயின் ட்ரேட் பண்ணிடுறாரு பண்ணதுக்கப்புறம் டிடெக்ஸ் இ ஃபை டீடெக்ஸ் இ ஃபோர் ஸோ இதுதான் வந்து ப்ரகோட பிளானு ஸோ ரூக் இ த்ரீ போட்டுறாரு இதுதான் வந்து இந்த வேரியஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஃபைனலாக ரூக் இ த்ரீ ஆட முடியும் ஜஸ்ட் டு ப்ளாக் த பாய் ஸோ அதனால ரூக் சி த்ரீ மூலியமாக நம்ம டிஸ்கவரி கொடுத்து செக்மேட் பண்ணலான்னு பார்க்குறாரு ஸோ ரூக் சி த்ரீ வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சாக்ரிஃபைஸ் பட் அந்த சாக்ரிஃபைஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னா இ த்ரீ செக் அதுக்கப்புறம் பிஷப் ஜி டூ பிளாக்ஸ் பிஷப்பை வின் பண்ணுறாரு பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கனா கிங் டெக் ஹெச் டூக்கு அப்புறம் உங்களுக்கு பெருசாக ஃபாலோ அப் எதுவுமே கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரூக் கப்பில் இருக்கிறாரு ஸோ அதுக்கான தேவையான அளவுக்கு காம்பன்சேஷன் வந்து பிறகுக்கு கிடையாது ஸோ அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு இ டூ அதுக்கப்புறம் ரூக் இ ஒன் வச்சு பிளாக் பண்ணிடுறாரு பிஷப் டி ஃபைவ் இந்த டிஸ்கவரி கொடுக்கும்போது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் ஒரு பீஸ் கூட அவரோட லைஃப் ஸ்கோரில் இல்லை டார்கெட் பண்ணுறதுக்கு அதனால தான் இந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் ஒரு ரூக்கை வெட்ட முடிஞ்சால் கூட பரவாயில்ல பட் எதுவுமே கிடைக்கல ஸோ தட் மீன்ஸ் பிளாக்ல வந்து இனிமேல் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் ஷார்ட்டாக சொல்லணும் ஸோ கிங் ஜி த்ரீக்கு அப்புறம் ரூக் ஜி டூ செக்கு கிங் ஹெச் த்ரீ அதுக்கப்புறம் பான் ஹெச் ஃபைவ் ரூக் டி த்ரீ பிஷப் சி சிக்ஸ் ரூக் சி த்ரீ பிஷப் டி ஃபைவ் ரூக் இ த்ரீ அண்ட் தென் ரூக் ஜி ஃபோருக்கு அப்புறம் ரூக் ஒன் டேக்ஸ் இ டூ ஆடிடுறாரு அந்த பாஸ் பானும் போயாச்சு ரூக் ஜி ஒன் போய்ட்டு இங்கே ரூக் ஹெச் ஒன் ப்ரிப்பேர் பண்ணுறாரு பட் அதுக்கப்புறம் ரூக் இ ஒன் வச்சு அதையும் பிளாக் பண்ணிடுறாரு பிஷப் இ சிக்ஸ் செக் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இதுக்கப்புறம் அவரே ரிசைன் பண்ணிடுறாரு ஸோ எல்லாம் இருக்குது ஸோ ப்ரக் வந்து பார்த்திங்கன்னாக்கா ரிசைன் பண்ணிடுறாரு ஸோ குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமை வின் பண்ணிடுறாரு ஸோ செகண்ட் டே டோர்னமெண்ட்டில் வந்து ஆர் ஃபோர்த் ரவுண்டில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரகை வந்து வீழ்த்திருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக இந்த குயிக் அனாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மறக்காம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வார வாரம் நம்ம செஸ் கிளப்பில் நடக்கக்கூடிய வீக்லி கிளப் டோர்னமெண்ட்டில் பங்கேற்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம கிளப்பில் நம்ம ப்ராக்டிஸ் டைமான சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி டைமை நீங்கள் பயன்படுத்தினா நீங்கள் மெம்பர்ஷிப் ஆ பண்ணிவிட்டு பயன்படுத்திக்கலாம் ஸோ மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய இருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்